வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் அரிசி மாவை வச்சு டீ போடுற நேரத்தில் டக்குண்டு செய்யக்கூடிய ஒரு மொறுமொறுப்பான சூப்பரான முறுக்கொண்டு தான் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகளவான பொருட்களும் தேவையில்லை அதோட நல்ல சுகமாகவே செய்திடலாம் இனச்சு உடனே வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்யக்கூடிய முறுக்கு இது பாருங்கோ இது இவ்வளோ மொறு மொறுப்பாக சொல்லி அதோட பேர கலரும் நிறைய மாறாது பார்க்கவும் வடிவாக இருக்கும் அதோட நல்ல முறுமுறுப்பாக இருக்கும் இப்படி உடைச்சி பார்க்கக்கே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குன்னு சொல்லி சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியாக்கள் வேறு எல்லோரும் இதை விரும்பி சாப்பிடுவினோம் இப்போ நாங்கள் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு என்னென்ன சாமான்கள் தேவைன்னு சொல்லி பார்த்துடுவோம் இதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னு சொன்னால் பொட்டுக்கடலை எடுத்து அரைச்சி கொள்ள போகிறோம் பொட்டுக்கடையில் காக்கப்படுத்துகிட்டு இருக்கிறேன் இதை மிக்ஸி கப்பில் போட்டு நல்ல பட்டு மாதிரி அரைச்சி கொள்ளணும் கட்டையில் இல்லாத அளவுக்கு அரைச்சி அரித்து கொள்ளணும் இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு இதில் கட்டையில் எதுவும் இல்லாமல் நான் அரைச்சி இருக்கிறதால இல்லை அப்படி ஒருவேளை உங்களுக்கு கட்டையில் இருக்கு சொன்னால் அவருக்கு அரிச்சு எடுத்துக்கொள்ளுங்கோ இது இந்த முறுக்கு குளைக்கிறக்குரிய சட்டிலேயே போட்டுக்கொள்கிறேன் இப்போ பாருங்கள் உழை பட்டாக இருக்கணும் இப்போ இதோட அரிசிமாக சேர்த்துக்கொள்ள போகிறோம் அரிசிமா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கப் நீங்கள் எந்த கப்பால் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவையும் எடுத்துக்கொள்ளுங்க நான் இந்த கப்பால் ஒரு கப் வறுத்த வெள்ளை அரிசிமா எடுத்துருக்குறேன் சாதமாக நாங்கள் புட்டு எல்லாம் பாவிக்கிறோம் கடையில் வாங்கின அரிசிமா ஒரு கப் இதோட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளுங்க அருத்தை கிரண்டி அளவு எள்ளு போட்டுக்கொள்கிறோம் எள்ளு வெள்ளு எள்ளு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கருப்பு எள்ளு எல்லா வெள்ளு எள்ளு எதுண்டாலும் என்றாலும் இதோட ஓமம் அரை தேக்கிற சேர்த்துக்கொள்ள போகிறோம் ஓமத்தை நாங்கள் இப்போ முறுக்கு சேர்க்கக்குள்ளே ஒருக்காய் பிறகு இப்படி கசக்கி போட்டு சேர்த்துக்கொள்ளுங்க தான் அது நல்ல வாசமாயும் இருக்குது நல்லா இருக்கும் இப்போ இதை இப்போ எல்லாம் போட்டுட்டோம் இதை நாங்களும் ஒருக்கா வடிவாக எல்லாம் சேர்கிற அளவுக்கு ஒருக்கா கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்போ இதை கலந்துட்டு இதுக்கு நீங்கள் வேணும்னு சொன்னால் பட்டர் அல்லது நெய் எது இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்து இதை சேர்த்து கொள்ளலாம் ஆனால் நான் இன்றைக்கு பட்டர் நெய் எதுவும் சேர்க்க போகிறே இல்லை இப்போ இதை குழைச்சிட்டு சுடுறதுக்கு அடுப்பில் எண்ணெய் கொதிக்க வச்சுருக்கிறேன் அந்த எண்ணெயில் இருந்து ஒரு கொஞ்சமாக இதுக்கு சேர்த்து கொள்ள போகிறேன் அப்படி சேர்க்க இன்னும் நாங்கள் அரிசிமாக சேர்த்துருக்கிறோம் நல்ல முறு இருக்கும் இருந்தாலும் அந்த எண்ணெய் கொஞ்சம் சேர்க்க இன்னும் கூட முறுப்பொறுப்பாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்காட்டில் நீங்கள் நெய் அல்லது பட்டர் இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளுவோம் இதை சேர்த்துட்டு வடிவாக எல்லா இடமும் சேர்கிற மாதிரி ஒருக்கா கலந்து விட்டு கொள்ளணும் கலந்துட்டு இப்போ தண்ணி சேர்த்து கொள்வோம் இப்போ இந்த தண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளுங்கள் என்ன அரிசிமாக சேர்த்துருக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆக இருக்கமாயும் இருக்கக்கூடாது ஆக இழக்கவும் இல்லாமல் ஆக இருக்க இருந்துச்சுன்னா உங்களுக்கு புளிக்க இல்லாமல் இருக்கும் அதால் கையில் ஒட்டாத பதமளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து வடிவாக கொள்ளணும் நீங்கள் நல்ல வடிவாக இறுக்கி குழைக்க ஆகிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த உரலில் போட்டு இதை புளியைக்குள்ளே அந்த முறுக்கு நல்லா வராது கொஞ்சம் முடஞ்சு உடஞ்சி உதிரி உதிரியாக போக பார்க்கும் அதால் நல்ல வடிவாக தண்ணி அளவாக சேர்த்து கையில் ஒட்டாத பார்க்கறதுக்கு நல்ல வடிவாக இறுக்கி ஒருக்கா அடித்து குழாய்ச்சி கொள்ளணும் நல்ல சுகமாக இது குழாய்ச்சி கொள்ளலாம் இருந்தாலும் நாங்கள் அடித்து குழாய்ச்சாமட்ட சொன்னால் இப்போ இந்த புளியேக்காக முறுக்கு நல்ல சேப்பாக உடையாமல் புளியக்கூடியதாக இருக்கும் பாருங்க எனக்கு தண்ணி காணும் அளவு பாதத்துக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்ல வடிவாக இறுக்கி கொள்றேன் பாருங்க நல்ல வடிவாக இறுக்கி அடித்து குழச்சிரேன் இப்படி கையில் ஒட்டாத பதத்துக்கு இருக்கணும் இப்படி இருந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு புளிய சுகமாக இருக்கும் பாருங்க நான் இன்றைக்கு இந்த உரலில் தான் முறுக்கு புளிய போகிறேன் இதுக்கு அந்த கண்கள் போட்டு அந்த மூன்று கண் போட்டு அச்சு செ போட போகிறேன் இந்த அச்சுக்கு இந்த அச்சை போட்டு புளிஞ்சு கொள்ள போகிறேன் இந்த உடலுக்கும் அச்சுக்கும் நல்லா எண்ணெய் பூசி கொள்ளணும் நல்லா எண்ணெய் பூசினமன்ட்டு சொன்னா தான் நாங்கள் புளியக்குள்ளே அந்த சைட்டு எல்லாம் ஒட்டப்ப ஒட்டுப்படாமல் நல்லா சுகமாக புளியலாம் பாருங்கள் வடிவ எண்ணெயை பூசி கொள்ளுங்க உள்ளுக்கெல்லாம் பூசிட்டு இதை புளிஞ்சு கொள்ளுவோம் இப்போ இதே நேரம் நான் அங்கால அடுப்பில் எண்ணெயும் சூடாக வச்சுட்டேன் உங்களுக்கு ஒருவேளை நேரம் எண்ணெய்க்குள்ளே புழிஞ்சூட கஷ்டம்ன்ற சொன்னால் நான் உங்களுக்கு முதலில் ஒரு பேக்கிங் சீட்டில் புளிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ஒரு பேக்கிங் ஷீட்டுக்கு கொஞ்சமாக எண்ணெயை பூசிட்டு இதுக்கு மேலே புழிஞ்சிட்டு நாங்கள் இதில் இருந்து எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கொள்ளலாம் ஆனால் உங்களுக்கு புதுசில் எண்ணெய்க்கே நேரடியாக புழிஞ்சு கூட கஷ்டம்ன்ற சொன்னால் இப்படி புழிஞ்சு கொள்ளுங்கோ அப்புறம் நல்ல சுகமாக நீங்கள் செய்ய பார்த்து குளச்சி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நல்ல சுகமாக புளிக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இது புழிஞ்சிட்டோம் இப்போ இருங்க நாங்கள் அரிசி மா சேர்த்துருக்கு வெள்ளி அரிசி மாண்டதாலாம் நல்ல வெள்ளி கலராக இருக்குது இப்போ என்ன நல்ல நல்ல சூடாக இருக்கணும் எண்ணெய் இப்போ இது நாங்கள் அடுப்பில் முறுக்கை போட்டால் அப்பறம் இப்போ எந்து குறைச்சி விட்டுக்கொள்ளலாம் இதுக்கு பொரியறதுக்கெல்லாம் நிறைய நேரம் எடுக்காது டப்புண்டு பொறிஞ்சிடும் ஒரு பக்கம் கொஞ்சம் கலர் மா இது நிறைய கலரெல்லாம் மாற விடாதீங்கன்னு சொன்னால் நாங்கள் இது நிறைய கலர் மாறாது இந்த முறுக்கு இந்த கொஞ்சம் கலர் மாறாக்கையே நல்லா பொறிஞ்சிருக்கு மாறணும் மற்ற பக்கம் திருப்பி விட்டுக்கொள்ளணும் அதோட அந்த எண்ணெயில் கொதியும் அந்த வளம் கொஞ்சம் அடங்கி வந்துடும் இப்போ மற்ற பக்கம் திருப்பிட்டு எண்ணெயிலேருந்து வடிச்செடுத்து கொள்வோம் உங்களுக்கு நான் இதை வடிச்செடுத்துட்டு நேரடியாக எண்ணெயில் புளிஞ்சும் ஒன்று காட்டிக்கொள்கிறேன் எண்ணெய்க்குள்ளே நேர இப்படியே புளிஞ்சு விடுறது இதுவும் சுகம் பாருங்கள் கடை கடண்டு அதுக்கே புளிஞ்சு விட்டு கொள்ளலாம் கொஞ்சம் பெரிய சட்டின்னு சொன்னால் ஒரே அடியாயே கணக்கு புளிஞ்சு உள்ள நான் சின்ன சட்டியாக எடுத்துருக்கேன் அதால் ரெண்டு புளிஞ்சு விட்டுக்கிறேன் இப்போ இதையும் மற்ற பக்கம் திருப்பி கொள்ளுவோம் எனக்கு இப்போ இதுவும் பொறிஞ்சு வந்துட்டுது இது நிறைய கலர் மாறாமல் பாருங்கள் இப்படி ஒரு கலரில் இருக்கக்கா இதை எடுத்துக்கொள்ளணும் ஆக கலர் மாற விட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கரிகிற மாதிரி வந்துடும் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய கலர் மா மாறாது இப்படி ஒரு கொஞ்சம் வெள்ளை கலர் அடித்த மாதிரி இருக்கும் இப்போ நல்ல வடிவாக எண்ணிலேருந்து வடிச்செடுத்து பிளேட் ஒன்றுக்கு மாற்றி கொள்ள போகிறேன் இப்போ நாங்கள் இந்த முறுக்கை எடுத்து போட்டு நிறைய நாளைக்கு டின்னுகளில் போட்டு நல்லா ஆற விட்டுட்டு டின்னுகளில் போட்டோம்னு சொன்னால் ஒன்றரை மாதத்துக்கு மேலதிகமாக இந்த முறுக்கு பழுதாகாமல் அப்படியே இருக்கும் பாருங்கள் எல்லோரும் டீயோடு இந்த முறுக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்கள் டீ போடுற அந்த நேரத்திலேயே இந்த முறுக்கை சுட்டு உடனே உடனே நாங்கள் தேவைக்கு சுட்டு சாப்பிடலாம் ஓகே நீங்களும் இப்படி முறுக்கு நல்லா சுகமாக செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி